இலங்கை தேசம் ஆசியாவின் ஆச்சரியமாய் இன்று மாறி வருகின்றது. சமாதானத்தின் பின்னர் இந்த சிறு தீவு மெல்ல மெல்ல சுதந்திர காற்றை சுவாசித்துக் கொண்டிருக்கின்றது. இன, மத, குல, மொழி என்ற வேற்றுமைகளுக்கு மத்தியில் ஒற்றுமையாய் அபிவிருத்தி பாதையில் பயணித்துக் கொண்டிருக்கின்றது. குறிப்பாக யுத்தத்தின் கோரப்பிடிக்குள் சிக்கி சின்னாபின்னமாகியிருந்த நாட்டின் வடக்கு பகுதி மீள் கட்டியெழுப்பப்பட்டு வருகின்றமை மகிழ்ச்சிக்குரிய விடயமே. மேலும் யுத்த காலங்களில் இடம்பெயர்ந்த மக்கள் தமது பூர்வீக பூமிகளில் மீளக்குடியமர்ந்து இயல்பு வாழ்க்கையினை வாழ்ந்து வருகின்றனர். போக்குவரத்து எல்லாம் இலவாக இருக்குது. எங்களுக்கு வீதிகள் எல்லாம் செப்பரேட்டு, போக்குவரத்து எல்லாம் இலவாக இருக்குது. வைத்திய வசதிகள் எல்லாம் இலவாக இருக்குது. எங்கேயும் போகக்கூடியதாகவும் வரக்கூடியதாகவும் இருக்குது. இந்த சொந்த ஒரு கிளிநொச்சி, நான் திருமணம் எடுத்து போன இடம் ரத்தினபுரி. அந்த யுத்த காலங்களில் எங்களால் இந்த ஊருக்கு வரையலாம் இருந்தது. இப்பொழுது இந்த லீவு நாட்களில் விடுமுறை காலங்களில் வந்து இந்த சந்தோஷமாக இந்த ஊரில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சதுக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்குது. மீள குடியேறிய மக்கள் தமது அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளும் நோக்கிலும் தமது கௌரவமான வாழ்க்கையினை உறுதிப்படுத்தவும் ஜீவனோபாய முயற்சிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். எங்களுக்கு அது தேவையில்லை. சமாதானமாக வாழ வேணும், எவ்வளவோ நல்லா இருக்கிறோம். அதே மாதிரி இருந்தால் எங்களுக்கு பரிபூர்ணமான சந்தோஷம். இப்படி கூடாரத்தில் இருந்தாலும் நாங்கள் சந்தோஷமாக தான் இருக்கிறோம். ஆனால் எங்களால் இது எந்த ஒரு எங்களுக்கு இடைஞ்சலோ இது இல்லை. என்ன ஆமிக்காரம் வந்தாலும் உங்களோட தாய் மாதிரி அன்பாக பிழைக்கிறார்கள். சனங்களும் வருகுது, வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறோம். பிரச்சனை இல்லாமல் நல்ல மாதிரி நடக்குது வியாபாரம். இதேவேளை நிலவுகின்ற சமாதான சூழ்நிலையில் தெற்கு மக்கள் வடக்கு பகுதியை நோக்கி உல்லாச பயணங்களை மேற்கொண்டு வருகின்றனர். வடக்கிற்கே உரித்தான தனிச்சிறப்புமிக்க புனித தலங்களை தரிசிப்பதிலும் வரலாற்று சிறப்புமிக்க இடங்களை பார்வையிடுவதிலும் தெற்கு மக்கள் லாதியான ஆர்வத்தை கொண்டிருக்கின்றனர். දකුණේ ජනතාව උතුරට යනවා. ඒ තුලින් මම හිතන්නේ අපි බොහොම මේ අපි යන චාරිකාව තව බොහෝ පිරිස් දකුණේ පිරිස් උතුරට ගිහිල්ලා ඒ දකුණේ සංවර්ධන වැඩ, ඒ වගේම ඔවුන්ගේ ජන ජීවිතය, ඒ වගේම ඒ අය සමග දෑත් බැඳගන්න බොහොම සතුටින් ඉන්නවා. එදා තිබුණු සහජීවනය ඇති වෙලා තියෙන බොහෝ දුරට අපි ඒ ගැන ගොඩක් සතුටු වෙනවා. ගොඩක් කාලයකට පස්සේ ඉතින් අපිටත් අපි සිංහල පුද්ගලයෝ හැටියට මේ වගේ පළාතකට ඇවිල්ලා මෙහි ඉන්න කට්ටියත් එක්ක එකතු වෙලා අපේ දරුවොත් එක්ක මෙහෙම විනෝද වෙන්න ලැබිච්ච එක ලොකු සතුටක් අපිට. I visit Sri Lanka for first time now and I found a very nice country, very nice people and peace in general. மேலும் தெற்கில் வாழும் சிங்கள தமிழ் மக்கள் நீண்ட காலத்துக்கு பின்னர் யாழ் நாகதீபத்துக்கு சென்று வழிபாடுகளில் ஈடுபட்டும் வருகின்றனர். இந்த வாய்ப்பானது தெற்கில் வாழும் சமூகத்தினருக்கு கிடைத்த பெரும் வரப்பிரசாதமாகவே கருதப்படுகின்றது. சந்தோஷமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் தான் வந்திருக்கேன். மிக்க சந்தோஷம் பிள்ளைங்களோட எல்லாத்தோட குடும்பத்தோடு வந்து இங்கே ஆட்களோடு சேர்ந்து வந்திருக்கேன். மிக்க சந்தோஷமாக இருக்குது, நல்லா இருக்கு. அப்படியே காலையாக்கு என்ன பேர் ஊற்றி போனால் இத்தையும் ஏவுனாட்டு அப்படியே சரி சத்துட்டேங்க இல்ல வந்தனாக்கிறேன்னு அறிய சத்துட்டேன் யானவா. நான் வந்து 20 வருஷத்துக்கு அப்புறம் இங்கே எஃப்னா வந்திருக்கேன். வந்ததில் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து சந்தோஷமாக சிங்கள மக்களும் தமிழ் மக்களும் வந்து சேர்ந்து ஒரு சமாதானத்தோட ஒரு கோயிலில் போய் அமைதியான நிலைமையில் வந்து நாங்கள் வழிபட்டுட்டு வரோம். இந்த சமாதானம் எமக்கு இலகுவாக கிடைத்ததொன்றா
மூன்று தசாப்த கால யுத்தத்தில் இழந்தவைகள் ஏராளம். பொது இடங்கள் எல்லாமே குண்டுகளால் துவம்சமாயின. வடக்கு தெற்கியன நகரங்களும் கிராமங்களும் பீதியில் உறைந்து போயின. யுத்தத்தின் கோர பசிக்கு பல்லாயிரக்கணக்கான உறவுகளை பறிகொடுத்தோம், உடைமைகளை இழந்தோம். அகதிகள் என்றும் அநாதைகள் என்றும் ஆதரவற்றவர்கள் என்றும் லட்சக்கணக்கானோர் முகவரியினை இழந்தோம். இன்றும் நம்மில் பலர் அங்கவீனர்களாய் முடங்கிக் கிடக்கின்றனர். கடந்து போன கொடூர யுத்தத்தின் கசப்பான அனுபவங்களையும் அவ்வப்போது நாடளாவிய ரீதியில் இடம்பெற்ற இன கலவரங்களின் மோசமான விளைவுகளையும் மீட்டி பார்க்கும் போது அது துயர் நிறைந்ததொன்றல்லவா? வேண்டாம், அச்சமளிக்கும் யுத்தத்தின் கொடூரம் கனவிலும் இனி வேண்டாம். தேசத்தின் வளர்ச்சிக்கு தேசத்தின் அபிவிருத்திக்கு பங்காளிகளாய் நாம் புறப்படுவோம். நாம் இலங்கையர்கள் என்று உலகிற்கு உரத்துச் சொல்வோம். வேற்றுமைகளில் ஒற்றுமை காண்போம். Value-based media network.